ஹாய் ட்ரேடர்ஸ், இன்னைக்குன்றது நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கான லாஜிக் என்ன அப்படின்றது நம்ம வந்து இந்த டெய்லி சார்ட் அனாலிசிஸில் பார்க்கலாம். ஆக்சுவலி லாஸ்ட் வீக் வந்து ஷார்ட் போட முடியல, அதனால் நான் வந்து ஆனாலும் வந்து அதை ஷார்ட்ஸாக வந்து போட்டுட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே ஒரு டூ டேஸ் வீக்கெண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு 100+ பாயிண்ட் வந்து கேப் அப் ஆச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கேப் அப் நடக்கிறதுலாம் எப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி வந்து யூஎஸ் பேஸ்டான யூஎஸோட ஃப்ரைடே க்ளோசிங், இந்த சாட்டர்டே சண்டேல எந்த நெகட்டிவும் இல்லை அப்படின்னும் போது நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அந்த இதில் இது பண்ணியிருப்போம். ஸோ நம்ம என்னென்னா, நம்ம எப்பயுமே எல்லா வீடியோலையும் சொல்கிறதான், எந்த ஒரு பொசிஷனெலாம் வச்சுல்லாமல் நம்ம வந்து இன்ட்ராடேயில் எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது தான். நம்ம இன்ட்ராடேயில் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுனால அதை பற்றின லாஜிக் மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். அதை தான் எப்படி நம்ம ட்ரேட் எடுத்தோம் அதை நீங்கள் டெய்லி பார்க்கும்போது நீங்கள் ஓவர் த பீரியடப் வந்து அந்த லாஜிக் அடிப்படையில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதாக தான் நம்ம இதை வந்து சொல்லிகிட்ருக்கோம். இப்போ வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, எண்ட் ஆஃப் த அனலைஸில் இன்றைக்கி இங்கே மார்க்கெட் முடிஞ்சிருக்கு, நாளைக்கு பேஸ்டான இதை வச்சு நாளைக்கு அங்கே போகும் இங்கே போகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ரிடிக்ஷன் சொல்கிற மாதிரி ஏன் நம்ம சொல்கிறது இல்லை அப்படின்னா, ஸோ நம்ம அதை சொல்கிறதுனால அடுத்து மார்க்கெட் புல்லிஷாக பேரிஷாக சைடு வேவாக இது மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முடியுமே தவிர, அதை பேஸ் பண்ணி நம்ம எந்த எதுவும் அதை வச்சு நம்ம பொசிஷன் எடுக்காததுனால அதை பற்றி பேசுகிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்ன, நாளைக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறது, மார்னிங் ஸ்டார் முடிஞ்சிருக்கு, ஈவினிங் ஸ்டார் முடிஞ்சிருக்கு, புல்லிஷ் கண்டில் பேரிஷ் கண்டில், நாளைக்கு மேலே போகும் கீழே போகும் பேசுகிறது ஒன்றும் உபயோகம் இல்லை. அதனால் என்னென்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் எங்கே கிடைக்குது, எக்ஸிட் பாயிண்ட் எங்கே கிடைக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி அடுத்து இங்கே போகும் வரும் அந்த மாதிரிலாம் சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போக விரும்பலை, அந்த மாதிரி போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ரியலாக பண்ணுறேன் அப்படின்றது நீங்கள் என்னுடைய டெலகிராம் குரூப்பில் ஃபுல்லாக வந்து நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதாவது அதை பார்த்தும் நிறைய பேர் நீங்கள் ட்ரேட் ஃபாலோ பண்ணலாம், வேணுன்றவங்க நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டைரெக்டாக எந்த வித டிப்ஸுன்ற மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு செல்ஃபாக லேர்ன் பண்ணுறதுக்கான எல்லா விதமான அனலைஸு அப்படியே லைவ்லேயே நான் வந்து அங்கே அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக கால் கொடுக்குறாங்க மாதிரி யாராவது நினச்சிலாம் அதில் வராதிங்க. அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு செல்ஃபாக லேர்ன் பண்ணுறதுக்கான அளவுக்கு சப்போர்ட்டை அதில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் என்ன எடுத்துன்றது நான் இப்போ சொல்கிறது முன்னாடி நிறைய பேருக்கு எடுத்தேன்னா ஆஃப்டர் சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் அந்த குரூப்பில் போயிட்டு நான் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் குரூப்பில் பார்த்தாலும் அதெல்லாம் அந்தந்த டேட்டில் என்னென்ன டைமுக்கு என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நிஃப்டி வந்து 18178 இந்த லைன் வந்து ஆல்ரெடி 30 மினிட்ஸில் நீங்கள் வச்சு பார்த்துங்க, அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த 30 மினிட்ஸில் இருந்த சப்போர்ட் தான் இது வந்து சிபிஆரில் எந்த லைனுமே இந்த ப்ளூ லைன் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, 18178 நான் ஒரு லைன் போட்டிருக்கும் பாருங்கள், அந்த லைன் வந்து பர்டிகுலராக நான் வந்து பேஸ்டான ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் மாதிரி நான் வந்து அந்த இடத்துல லைன் வரைஞ்சி வச்சுருப்பேன். இது சிபிஆரில் அந்த மாதிரி வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரா லைன் தான். ஸோ இந்த லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறமா ஸோ நம்ம என்ன இது பண்ணோம்னா, ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு இல்லையா அந்த 18135, இது வந்து வரும் அப்படின்றது ஒரு இதுதான் மார்னிங் நம்மளுடைய ஐடியாவாக இருந்தது. ஒருவேளை அதுக்கப்புறமா இது உடச்சா சிபிஆர் வரைக்கும்ன்றது அதுக்கப்புறம் செகண்ட் டைம் நான் அப்டேட் பண்ணேன். ஸோ இந்த ஆக்சுவலி மார்னிங் என்ட்ரின்றது 18178 பிரேக் பண்ண பிறகு 18200 சி வந்து நான் வந்து 90 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே நான் அங்கே தெளிவாக சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. 18200 சி வந்து 90 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்று ஃபஸ்ட்டு நம்மளுடைய சினாரியா வந்து இங்கே வரும்போது புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே வரும்பொழுது என்னாச்சுன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு பேரிஷ் கண்டில் இந்த சப்போர்ட் கிட்ட வந்து ஒரு பேரிஷ் கண்டில் போட்டதுனால நான் என்ன நினச்சேன்னா டேரெக்டாக இது சிபிஆர் கிட்ட வந்துடும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் இங்கே ஒரு கன்சாலிடேஷன் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த கன்சாலிடேஷன் இந்த இடத்துல நடக்கும் போதும் நம்ம ஆப்ஷன் செல் பண்ணதுனால நம்ம தைரியமாக வந்து அதை வச்சுட்டு தான் இருந்தோம், ஒன்றும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா நம்ம வந்து எனிவே வந்து சிபிஆர் கிட்ட வந்து வரும் அப்படின்றத வெயிட் பண்ணோம். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஹவர் வந்து இங்கே கன்சாலிடேட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் சிபிஆர் கிட்ட வந்தது. ஸோ சிபிஆர் கிட்ட வரும்பொழுதும் என்னென்னா நம்ம வந்து அப்போ ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட 90-63-57 அந்த ரேஞ்செலாம் வந்தது. சிபிஆரையும் தாண்டி இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, அதாவது இன்றைக்கி எங்கே சப்போர்ட் வச்சுன்னா 18065 இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து என்னென்னா நீங்கள் கேட்டிருக்க ஆக்சுவலி என்னென்னா சிபிஆர் படி வந்து இங்கேருந்து டுவர்ட்ஸ் வந்து இப்படி ஃபாலோ ஆகிட்டே வரும்பொழுது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா சிபிஆரில் சப்போர்ட் எடுக்கலாம். ஒருவேளை சிபிஆரில் இங்கே டக்கு டக்குன்னு ஃபாலோ ஆகிடுச்சுன்னா அதுக்கடுத்தது இந்த 18065 இருக்கு இல்லையா, அந்த 18065ன்றது வந்து வீக்லி சப்போர்ட், அதாவது
சிபிஆரோட வீக்லி சப்போர்ட். நீங்கள் வந்து சிபிஆரில் எனபிள் பண்ணியிருக்கும் போதே டெய்லி பிவட்டு ப்ரீவியஸ் டே ஆகி ப்ரீவியஸ் டே லோக்கு அப்புறமா வீக்லி மந்த்லி வரைக்கும் எனபிள் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் நான் ப்ரீவியஸில் ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்பொழுது இந்த இடத்துல கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதில் சப்போர்ட் எடுத்துச்சு. பட் சப்போர்ட் எடுத்து இன்றைக்கி வந்து மறுபடியும் இவ்வளோ தூரம் வந்து ஒரு அதாவது எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேவே போயிட்டு முடியும் அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. நானுமே இந்த இடத்துலேருந்து 20 EM கிட்ட டச் பண்ணவுடனே நான் வந்து அந்த செல் பண்ண அந்த காலை வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா நம்ம இதுதான் நம்மளுடைய ஜேர்னி. ஆக்சுவலி இங்கேருந்து நம்ம இங்கேயே முடிக்க வேண்டியது, பட் இது வரைக்கும் வந்தது வரைக்கும் லா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ன்ற மாதிரி தான் இருந்துட்டு நம்ம இங்கேயே வந்து நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். ஆனால் ஒருவேளை இது பிரேக் பண்ணதுக்கப்புறம் இது இந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து சொல்கிறோம்ல அந்த வடிவேலோட மெரினா குதிரை காமெடி மாதிரி சுற்றி எங்கே ஆரம்பிச்சதோ அது அங்கேயே போய் வந்து முடிச்சிருச்சு. பட் இந்த மாதிரி போயிருக்குன்னு நினச்சிருந்தா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு பிஎஸ் செல் பண்ணியிருந்துருக்கலாம், ரெண்டாவது ட்ரேட் எடுத்துருக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி நிறைய டைம் நம்ம எடுக்கிற நேரத்தில் அது போகாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இது வேணாம் நீங்கள் வந்ததோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துலயே வந்து க்ளோஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து என்ன ஃபால் ஆச்சோ அந்த ஃபால் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம எப்பயுமே சொல்கிறது நம்ம இந்த என்ட்ரி எக்ஸிட்டில் இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ப்ராஃபிட் புக்கிங்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிடுங்க. இது சும்மா மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும் அந்த மாதிரிலாம் வந்து நம்மளுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் விடாதீங்க. மார்க்கெட் வந்து அவங்க எப்படின்னா எப்படி வேணால் மூவ் ஆகும் அப்படின்றதுக்கு தான் இது இன்றைக்கி ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ பட் ஆனால் இந்த க்ளோசிங் பேசிஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து வழக்கமாக சொல்கிறதா டேயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் டே இறங்கி ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு புல்லிஷ் பின்பார் அந்த கேண்டில் ஃபார்மாக இருக்குது. பட் அது நம்ம அதை வச்சு நம்ம அதான் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் அதை வச்சு நாளைக்கு ஆக்சுவலி மார்க்கெட் நியூ நாளன்னைக்கு ஒருவேளை பாசிட்டிவாக அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பேசிஸ்லாம் நம்மளுடைய இது வந்து என்னென்னா நம்ம என்ட்ரி இங்கே எடுத்ததுக்கான லாஜிக் என்னன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து 30 மினிட்ஸில் இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் இருந்தது, அந்த சப்போர்ட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தோம். ஸோ ப்ரீவியஸ் டே ஐயில் க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தோம், அது நல்ல ஒரு கண்டினியூட்டி ஆச்சு. அதுக்கப்புறம் சிபிஆரில் க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் டே ப்ரீவியஸ் வீக் இதில் நம்ம இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது நம்ம இங்கே வந்து இது பண்ணோம். 18